ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டுக்கான பிக் பில்லியன் டே சேல் ஆஃபருக்கான டேட் அண்ட் ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும். இதில் என்னென்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ வந்து எண்ட் ஆக போகுது, டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே நான் உடனே டிடி ஃபார்ம் ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, அப்படியே பற்றி வெள்ளை கனெக்ட் பண்ணி ஆளுங்க செக் பண்ணிங்க. ஸோ இப்போ வாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு என்னென்ன மாதிரி ஆஃபர் இருக்குது அண்ட் என்ன மாதிரி மொபைல்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணுவதே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக் பில்லியன் டே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன அவைலபிள் சொல்லிட்டு அதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குன்னா, அதாவது இப்போதைக்கு நமக்கு வந்து பிக் பில்லியன் டே செப்டம்பர் 27 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 வீக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிக் பில்லியன் டே இந்த அதாவது இந்த இயரில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 அன்னைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இதில் நம்ம வந்து மொபைல் ஆகட்டும், டிவி அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு Realme 12 Pro Plus பார்த்தீங்கன்னா just 23 Plus வந்து நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே பிக் பில்லியன் டேயில் நம்ம கார்டு எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணும்போது நம்மளோட இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே கம்மியாகும். ஸோ இதில் வந்து லாக்டு அதாவது லோவஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதில் நமக்கு வந்து இப்போதைக்கு 999 அதாவது 999 ரூபா தான் ஷோ ஆகுது. Galaxy S24 ஆகட்டும் அண்ட் சாம்சங்கில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போதைக்கு ப்ரைஸ் எதுவுமே லான்ச் பண்ணல. பட் 27 அதாவது செப்டம்பர் 27 அப்புறம் இதோட ஃபுல் ப்ரைஸோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து 27 ஷோ ஆகும். ஸோ இந்த இதில் நமக்கு வந்து எப்படி மொபைல் வந்து பை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட கார்டு ஏதாவது ஆஃபர் ஏதாவது லான்ச் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு மொபைலை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆஃபர் டீட்டெயில்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த இதில் ஆஃபர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது கார்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து பை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2,000 or 3,000 அந்த மாதிரி லெஸ் தனில் நம்ம வந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்டு இல்லாமல் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். ஸோ நார்மல் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு டோக்கன் மாதிரி 999 கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கிற மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. அது என்ன கேட்டால் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா திரும்ப நமக்கு அதாவது அமௌண்ட் ஹையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி பை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பை பண்ணிக்கிங்க. எவ்வளோ ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஆஃபருக்கு எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்ணிக்கங்க. ஸோ டிவி, ஹோம் அப்ளையன்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட அதாவது ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்து கரெக்டாக பை பண்ணிக்கங்க. ஸோ 27 தண்ணிக்கு வந்து இந்த ஆஃபர் எல்லாமே லான்ச் ஆக போகுது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதில் பார்க்க சொல்லி ஏதாவது ப்ராடக்ட் பை பண்ணுற ஐடியா சொல்லுங்கள். இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து பை பண்ணி சொல்லுங்கள்.